மொத்தம் பதினான்கு நீதிபதிகள் பதினைந்துக்கும் மேற்பட்ட பீரோக்கள் நிறைய ஆவணங்கள் ரிசர்வ் வங்கி பாதுகாப்பில் அசையும் சொத்துக்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட வக்கீல் குழுவினர் என்று ஜெயலலிதா வழக்கு பல ஆச்சரியங்களை அள்ளி தெளித்தது ஜெயலலிதா மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு தமிழகத்தில் துவங்கி தற்போது கர்நாடகாவில் தற்போதைய சிறப்பு நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹாவுடன் முடிந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் கர்நாடகாவில் இவ்வழக்கு நடந்துள்ள நிலையில் இதற்கான செலவு மட்டும் மூன்று கோடி ரூபாயை தாண்டியுள்ளது தமிழகத்தில் வழக்கு நடந்த செலவையும் சேர்த்தால் ஐந்து கோடி ரூபாய் வரை மதிப்பிடப்படுகிறது தனி நீதிமன்றம் தனி நீதிபதி அவ்வப்போது ஒன்றரை மணி நேர விவாதம் அறுபதுக்கும் மேற்பட்ட சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட இருக்கைகள் என்று நீதிமன்றம் ராஜகம்பீரமாகவே நடந்து வந்துள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஏழில் நீதிபதி சம்பந்தம் விசாரிக்க துவங்கி இரண்டாயிரத்து பதிமூன்று வரை இவ்வழக்கை விசாரித்தவர் சிறப்பு நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா ஜெயலலிதா தரப்பில் விருத்தாச்சல ரெட்டியார் குழு துவங்கி அடுத்தடுத்து ஏராளமான மூத்த வக்கீல்கள் ஆஜராகினர் அரசு தரப்பில் வக்கீல் சோமசுந்தரம் துவங்கி பலரும் ஆஜராகி வந்தனர் திமுக தரப்பில் வக்கீல்கள் சண்முக சுந்தரம் செல்வ கணபதி ராமசாமி என்று மொத்தம் பதினைந்துக்கும் மேற்பட்ட வக்கீல் குழுவினர் வாத பிரதிவாதங்களில் பங்கேற்றுள்ளனர் பல்வேறு நிறுவனங்களும் இவ்வழக்கில் சிக்கியுள்ளன கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் மட்டுமின்றி சிட்டி சிவில் கோர்ட் சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்று மேல்முறையீட்டு மனுக்கள் சுற்றி சுற்றி வந்துள்ளன இறுதியில் கர்நாடக சிறப்பு நீதிமன்றமே வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது இந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான ஆவணங்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட பீரோக்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன ஜெயலலிதா தரப்பிடம் கைப்பற்றப்பட்ட அசையா சொத்துக்கள் சென்னையில் உள்ள இந்திய ரிசர்வ் வங்கி வசம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது